பத்தாவது மாணவர்களுக்கு இன்றைய இங்கிலீஷ் கிராமர் ஆக்டிவைஸ் அந்த பேசிவைஸ் பார்த்துருக்கிறோம். ஆக்டிவைஸ் அப்படின்னா செய்வினை, பேசிவைஸ் அப்படின்னா செயல்பாட்டு வினை. இந்த செய்வினையை எவ்வாறு செயல்பாட்டு வினையாக மாற்றலாம், செயல்பாட்டு வினையை எவ்வாறு செய்வினையாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிராமரோட கட்டணை. இதுக்கு முன்னுக்கு நம்ம இந்த ஆக்டிவைஸ் பேசிவைஸ்க்கு முன்னுக்கு நம்ம டென்ஸ் முதல் தெரிஞ்சிருக்கணும். காலங்கள் அப்படின்னா மூன்று வகைப்படும், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாலு வகைப்படும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ்னு சொன்னால் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ பொதுவாக டென்ஸ் வந்து மூணு வகை கூடும். அந்த மூணும் ஒவ்வொரு நாலு நாலு வகையில் பன்னிரெண்டு டைப்பாக நம்ம படிக்க இருக்கிறோம். அது வந்து டென்ஸ் பார்க்கும்போது இந்த ஆக்டிவைஸ் பேசிவைஸ்க்கு அந்த பன்னிரெண்டுமே வராது. ஆக்டிவைஸுக்கு பன்னெண்டுமே உண்டு, ஆனால் பேசிவைஸுக்கு ஒரு எட்டு தான் இருக்கும். சில இதில் வந்து இன்னும் பேசி வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னுக்கு ஒரு அட்டவணை நான் எழுதி போட்டிருக்கேன். இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா டென்ஸ் என்னென்ன நம்ம படிக்க போகிறோம், ஆக்டிவைஸ் பேசி வைஸ் எது பொருத்தமானது, அது ஆக்டிவைஸ் எப்படி இருக்கும், பேசி வைஸ் எப்படி இருக்கும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஆக்டிவைஸ் எப்படி இருக்கும், பேசி வைஸ் எப்படி இருக்கும், அதுதான் இந்த டேபிள் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம கிராமரை தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா
இந்த சிம்பிள்க்கு அப்புறம் பிரசன்ட் கண்டினியூஸ். சிம்பிள் பிரசன்ட்னா சிம்பிள், அந்த பிரசன்ட்க்கு அப்புறம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இல்ல கண்டினியூஸா வரும் பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்ப சிம்பிளா மூணு பார்த்தோம், இப்ப கண்டினியூஸா ஒரு மூணு பார்த்தோம். என்ன பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இப்ப இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படி சார் இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், am, is, are, மூணு எல்லாம் ஒண்ணு இருக்கணும். verb இருக்கணும், verb ஓட ஒரு வார்த்தை ing இருக்கணும், verb plus ing பண்ணணும். go அப்படிங்கிற இடத்துல இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? going அப்படின்னு அதான் verb plus ing plus subject இருக்கணும். அதே பேசிக் ஃபார்ம்ல எப்படி இருக்கும்? subject இருக்கணும், am, is, are, இந்த மூணு எல்லாம் ஒண்ணு இருக்கணும். அந்த be ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, அந்த be ஓட ing சேரும். b ஓட ing சேர்த்து plus verb மூணாவது verb கொடுத்துறோம், plus by இருக்கணும், plus object இருக்கணும். அடுத்து past continuous, இது இறந்த கால தொடர். subject இருக்கணும், was or were, was or அல்லது were இருக்கணும், plus verb இருக்கணும், ing இருக்கணும். verb எப்படி இருக்கும்? ing ஓட சேர்ந்து plus object. அது basic wise பார்த்தோம் அப்படின்னா subject வாசர் வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கணும், பீயிங் இருக்கணும், பிளஸ் வெறுப்போட மூணாம் நிலை இருக்கணும், பிளஸ் பை இருக்கணும், பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் சப்ஜெக்ட் ஷெல்லா இருக்குல்ல, எல்லாம் ஒண்ணு இருக்கும், பீ இருக்குது, வெர்ப் இருக்குது, பிளஸ் ஐஎன்ஜி மாடல். இந்த வெர்ப் எப்படி இருக்கு? ஐஎன்ஜி மாடல் இருக்கு, பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு. இங்க பேசிவ் வாய்ஸ், நோ பேசிவ் வாய்ஸ். அதனால ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு என்ன கிடையாது? பேசிவ் ஃபார்ம் இல்ல, only ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால நம்ம சிம்பிள் அப்படினு சொன்னா பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ் உண்டு. கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்தவரை பிரசன்ட்க்கு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் உண்டு, பாஸ்ட்க்கு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் உண்டு, ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கும், நோ பேசிவ் வாய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் மூணாவது ஸ்டெப் என்ன பார்க்க போறோம்னா பெர்ஃபெக்ட்டா பார்க்க போறோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், இந்த மூணுக்குமே ஆக்டிவ் வாய்ஸ் உண்டு, பேசிவ் வாய்ஸ் உண்டு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன சார்? நிகழ்கால உற்று. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா இறந்த கால உற்று. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா எதிர்கால உற்று அப்படின்னு சொல்றோம். அதோட வாய்ப்பாடு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பொறுத்தளவு சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேவ், ஹேஸ், இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும், பிளஸ் வெர்ப். இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தாவே வாக்கியங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குனாவே வெர்ப் மூணாவது நிலையில தான் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல அந்த வாக்கியத்துல ஹேவ் அல்லது சாரி ஹேவ் ஹேஸ் இருந்தாலும் அது பெர்ஃபெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ் ஹேஸ் பிளஸ் வெர்போட மூணாவது நிலை பிளஸ் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பேசிக் ஃபார்ம்ல சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேவ் இருக்கணும், அல்லது ஹேஸ் இருக்கணும், பிளஸ் என்ன சேர்த்தோம்னா பீயிங் சேர்த்து, என்ன சேர்த்து பீயிங் பிளஸ் வெர்போட மூணா இருக்கு. வெர்ப எதுவுமே மாத்த முடியாது, ஒண்ணுல இருந்தா மூணா மாத்தலாம், ரெண்டுல இருந்தா மூணா மாத்தலாம், மூணுல தான் ஆக்டிவேஷன் இருக்குது, வெர்ப பேசிவேஷன் இருக்கும், மூணுல இருந்தா நோ சேஞ்ச். அப்ப வெர்ப மாத்த முடியாது, பிளஸ் பை இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். பாசிட்டிவ் அஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இறந்த காலம் மட்டும் பார்க்கும்போது சப்ஜெக்ட் இருக்கும், ஹேவ் மட்டும்தான். அதே பிரசன்ட்ல பார்க்கும்போது ஹேவ் ஹேஸ் இருந்தது, பாஸ்ட்ல பார்க்கும்போது ஹேட் மட்டும்தான். இது வேற எதுவும் துணை எதுவுமே கிடையாது, ஹேட் மட்டும்தான் இருந்தது. ஹேட் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் வெர்போட மூணா நிலை பிளஸ் ஆப்ஜெக்ட். இதை பேசிக் ஃபார்ம்ல பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் பீ பிளஸ் பீ இருக்கும். சப்ஜெக்ட் இருக்குது, ஹேட் இருக்குது, பீ இருக்குது, அதுக்கப்புறம் வெர்போட மூணா நிலை இருக்குது. வெர்போட மூணா நிலைக்கு பிறகு பை இருக்கணும், பைக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கணும். லாஸ்ட் ஒன்னா பார்க்கலாம் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் சப்ஜெக்ட் இருக்கணும், ஷெல்லா வில் இருக்கு, ஏதாவது ஒண்ணு இருக்கணும், அதுக்கப்புறம் ஹேவ் இருக்கணும். ஷெல்லா வில் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சப்ஜெக்ட், ஒண்ணு ஷெல் இருக்கணும், சப்ஜெக்ட் அல்லது வில் இருக்கணும், அப்புறம் ஹேவ் இருக்கணும், பிளஸ் பி த்ரீ அதாவது பி த்ரீனா வெர்போட மூணாவது நிலை இருக்கணும், பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அதே பேசிக் ஃபார்ம்ல சப்ஜெக்ட் இருக்கணும், பிளஸ் ஷெல்லா வில் ஏதாவது ஒண்ணு இருக்கணும், பிளஸ் ஹேவ் இருக்கணும், பிளஸ் பீன் இருக்கணும். ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ஸ். அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் நம்ம செய்யும் போது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாற்றி செய்யும் போது
கிடையாது சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஷெல் அல்லது வில் ஹேவ் இருக்கணும் பீயிங் இருக்கணும் வெர்போட மூணாவது நிலை இருக்கணும் பை இருக்கணும் ஆப்ஜெக்ட் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணாவது நிலை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூணுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதன் படி தான் நம்ம வாக்கியங்களே கொடுப்பாங்க ஓகே அடுத்த வகுப்புல நம்ம இதோட சில மாற்றங்கள் என்னன்னா வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசி வாய்ஸ் மாற்றும் போது என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து சில நம்ம சில அட்டவணை சில டேப்லெட்ஸ் பார்த்ததுக்கு பிறகு நம்ம விரிவான சேஞ்சஸ் அதாவது ஆப்ஜெக்ட எப்படி சாரி ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி பேசி வாய்ஸா மாற்றுவோம் பேசி வாய்ஸ் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றுங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் யூடியூப் வகுப்புல தேங்க்யூ